ஹாதா ஜபல் உஹுத், இது உஹுதுடைய மலை. யுஹிப்புனா வ நுஹிப்பு, இந்த மலையும் நம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த மலையை நேசிக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திற்கு நெருக்கமான மலை உஹுது மலை. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் உஹுது மலையின் மீது ஏறுகிறார்கள். இந்த மலையின் மேல ஏறுறாங்க. இப்ப இந்த உஹுது மலை கொஞ்சம் நடுங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹுதே நிலையாக இரு. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள் உஹுது மலையோடு, உஹுதே நிலையாக இரு. ஃபைன்னமாக நபியும் வ சித்தீக்கும் வ ஷஹீதான், உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு உண்மையாளர் அபூபக்கர் இருக்கிறார், உன்னோடு ஷஹீதாக கூடிய உமரும் உஸ்மானும் இருக்கிறார்கள். அதனால் நிலையாக இரு என்று உஹுது மலை இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மலையை பற்றி நமக்கு சொன்னார்கள். யார் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு என்ன கூலி? உஹுது மலையளவு கூலி கிடைக்கும். அந்த ஜனாசாவை அடக்குமுறை செய்தால் சென்றால் இரண்டு உஹுதுடைய மலையளவு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே நரகவாதியுடைய ஒரு பல், நரகவாதியுடைய நரகத்திலே சேர்க்கப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் இந்த உஹுது மலையளவு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக வேதனையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. இந்த உஹுதுடைய மலை பிரசித்தி பெற்றது உஹுதுடைய போர்க்களத்தின் மூலமாக. உஹுதுடைய போர்க்களம் மிக நீளமான போர்க்களம். குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை மட்டும் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அல்லாஹ் பத்ருடைய வெற்றியை கொடுக்கிறான். பத்ருடைய வெற்றிக்கு பிறகு முஸ்லிம்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காஃபிர்கள் கோபத்தில் குரைஷிகள் மக்காவை நோக்கி திரும்புகிறார்கள். அபு சுஃபியான் மக்காவில் அறிவிப்பு செய்கிறான், நாம் இழந்ததை மீண்டும் மீட்க வேண்டும், எம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களை கொன்றொழிக்க வேண்டும். அதனால் அபு சுஃபியான் பத்ருடைய போர்க்களத்தில் பத்ருடைய போர்க்களம் முடிந்து வந்த அந்த செல்வம் முழுவதையும், அவன் வியாபாரம் செய்து வந்த செல்வம் முழுவதையும் இந்த போர்க்களத்திலே முதலீடு செய்து எல்லா காஃபிர்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். 3000 வீரர்கள் மக்காவிலிருந்து கிளம்பி அல்லாஹ்வுடைய தூதரையும் நபி தூதர்களையும் அழிப்பதற்காக வருகிறார்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் முஸ்லிமாக மாறி விடுகிறார், ஆனால் மறைத்து வைத்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியார். அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, இது போல் மக்காவிலிருந்து ஒரு படை கிளம்பி உங்களை அழிப்பதற்காக மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் குபாவில் இருக்கிறார்கள். அந்த கடிதம் கிடைக்கிறது. நபித்தோழர்களை அழைத்து மஷூரா செய்கிறார்கள் என்ன செய்வதென்று. எல்லா நபித்தோழர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் எதை முடிவெடுக்கிறீர்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுத்தார்கள், மதீனாவில் உள்ளேயே இருப்போம், மதீனா இதுக்கு பின்னாடி இருக்கு, மதீனாவுக்கு உள்ளேயே இருப்போம், உள்ள இருந்து போராடுவோம், வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்று. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆலோசனையை சில நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில நபித்தோழர்கள் குறிப்பாக பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இதை நாங்கள் விரும்பவில்லை, நாம் மதீனாவிற்கு வெளியே சென்று போர் செய்வோம், மதீனாவிற்கு வெளியே சென்று எதிரிகளை நாம் பார்த்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார்கள். மதீனாவிற்கு வெளியே போர் செய்வதற்காக சஹாபாக்கள் தயாராகிறார்கள். 1000 பேர் மதீனாவில் இருந்து கிளம்பி வெளியே வருகிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த உஹதுடைய களம். மதீனாவில் இருந்து கிளம்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகுதிக்கு வருகிறார்கள். அந்த பள்ளிவாசல் இருக்கா இல்லையா, அந்த பள்ளிவாசலுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் இருக்கிறார்கள். எதிரிகள் மக்காவில் இருந்து கிளம்பி இதன் வழியாக இங்கே வந்து நிற்கிறார்கள். அங்க எதிரிகள், இங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படை. வரக்கூடிய வழியிலேயே அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக், அவன் 300 பேரை சலவை செய்து, இனிமேல் இந்த போர்க்களத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், இது போர் அல்ல, நாங்க போனாலே மூத்தாயிருவோம், இனிமே கலந்துக்க மாட்டோம் சொல்லி திரும்ப போயிடறாங்க. 1000 பேர் வந்தார்கள், எத்தனை பேர் திரும்ப போனாங்க? 300 பேர். அப்ப முஸ்லிம் படையோட எண்ணிக்கை என்ன? 700 நபித்தோழர்கள், சில வாள், சில கவச ஆடைகள், பெரும் வாகனம் எதுவும் இல்லை, அல்லாவின் மீது ஒரே நம்பிக்கை. அல்லாவுடைய தூதர் போர்க்களத்திலே வருகிறார்கள். எதிரி படையுடைய எண்ணிக்கை என்ன? 3000 பேர், 3000 ஒட்டகங்கள், 500 மேற்பட்ட குதிரைகள், பல கவச ஆடைகள், மிகுந்த தயாரிப்பு. எதிரியுடைய படை வந்து நிற்கிறது. அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களத்திற்கு வந்தவுடன் அவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது இந்த மலை. ஏன்னா மதீனாவுக்கு பின்னாடி அந்த வாசல் ஃபுல்லாமே தண்ணி இருக்கும், அதை தாண்டி உள்ள போக முடியாது, அதை தாண்டி எதிரிகள் உள்ள போக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களும் பாதுகாப்புங்க நிக்கிறாங்க மதீனாவுக்கு போக விடாம. அவங்களை அச்சுறுத்தினதே இந்த மலை மட்டும்தான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் 50 நபித்தோழர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
50 நபித்தோழரை தேர்ந்தெடுத்து அந்த 50 நபித்தோழருக்கு ஒருவரை தலைவராக்குறான். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை தேர்ந்தெடுத்து இந்த மலைக்கு மேல ஏற சொல்றாங்க. இந்த மலைக்கு மேல ஏறிக்கோங்க, நீங்க 50 வீரர்கள், எதிரிகள் உங்களிடத்து உங்களுடைய பின்னால் இருந்து வரக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே கட்டளை, நாங்க வெற்றி கொண்டாலும் சரி, அவர்கள் வெற்றி கொண்டாலும் சரி, நாங்க அவங்க பிணத்து மேல நடந்து வந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய பிணங்களை நாங்கள் இறந்து போய் சடலங்களா மாறி பறவைகள் கொற்றி தின்றாலும் சரி, நான் சொல்ற வரைக்கும் கீழே இறங்கி வரக்கூடாது. 50 பேர் உங்களுடைய வேலை, மேல நிக்கிறது மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டு போர் தயாராகிறது. மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர், ஹம்தலா, சஅத் இப்னு அபி வக்காஸ், சயீத் ரழியல்லாஹு அன்ஹு, இது போன்று பெரும் நபித்தோழர்கள் எல்லாம். முஸ்லிம் படையில் போர் ஆரம்பமாகிறது. எதிரியுடைய படைகளை முஸ்லிம் படை வெற்றி கொள்ள தயாராகி அவர்களை அப்படியே அழித்துக் கொண்டே போகிறது. அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் எதிரியுடைய படையில் கொடியை தாங்கி நிற்கிறார்கள். அந்த குடும்பம் முழுவதும் அழிக்கப்படுகிறது. எல்லா காபிர்களும் பின்னால் ஓட ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம் படைக்கு வெற்றி நெருங்கி வருகிறது. அந்த நேரத்திலே இங்க இருக்கக்கூடிய 50 நபித்தோழர்களும் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போர் முடிவு வரைக்கும் தான். போர் முடிஞ்சு எதிரிகள் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க, கனிமத் பொருள்லாம் கீழே கிடக்குது, எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம கீழே இறங்கி போவோம் சொல்லி 50 பேர்ல எல்லாரும் பேசிக்கொள்றாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கட்டளையை சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரே வந்து இறங்குங்கன்னு சொல்ற வரைக்கும் நம்ம இறங்க கூடாதுன்னு சொல்லி 40 நபித்தோழர்கள் கேட்கல, 40 நபித்தோழர்கள் கீழே இறங்கி இறறாங்க. எதிரியுடைய படையில் அபு சுஃபியான் தலைமை தாங்கிறாரு. ஹாலித் இப்னு வலீத் வலதுபுறை படை, இக்ரிமா இப்னு அபி ஜஹல் இடதுபுற படை. ஹாலித் இப்னு வலீத் அங்க நின்னு இத பாக்குறாரு. 40 நபித்தோழர்கள் கீழே வர்றாங்க. ஹாலித் இப்னு வலீதுடைய படையை தான் இந்த 50 கூடிய வீரர்கள் விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப 40 பேர் கீழே வந்தோம், 10 பேர் ஹாலித் இப்னு வலீத் பார்த்தாங்க, இஸ்லாத்துக்கு வரல, அவங்க காஃபிரா இருக்கிறாங்க. அப்படியே சுத்தி வர்றாங்க, சுத்தி இந்த மலைக்கு பின்னாடி ஏறி இந்த 10 பேரையும் அழிச்சிட்டு கீழே வந்துடுறாங்க. 10 நபித்தோழர்களும் கொல்லப்படுகிறார்கள். கீழே இறங்கி வர்றாங்க, முஸ்லிம்கள் காஃபிர்களை விரட்டிட்டே போறாங்க. இங்க ஹாலித் இப்னு வலீத் படையை பார்த்த உடனே காஃபிர்கள் திரும்பி ஏறாங்க. இப்ப பின்னாடியும் காஃபிர்கள், முன்னாடியும் காஃபிர்கள். இப்ப முஸ்லிம் படையில யார் முஸ்லிம் யார் காஃபிர்னு அடையாளம் தெரியல. அவங்கவுங்களே வெட்ட ஆரம்பிச்சாங்க. பல நபித்தோழர்கள் அப்படி இறக்கிறார்கள். எதிரியுடைய படை முன்னாலும் பின்னாலும் இருப்பதால் எங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் தத்தளிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள் பாதுகாப்பிற்காக. அவர்களோடு சில நபித்தோழர்களும் ஒதுங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாப்பதற்காக 7 அன்சாரி தோழர்கள், 2 முஹாஜிர் தோழர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா, 2 முஹாஜிர், 7 அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறதுக்காக அந்த மலைப்பகுதிக்கு போயிடுறாங்க. மீதி எல்லாரும் இங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரும் இழப்பு ஏற்படுகிறது. பெரும் நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சா, அவளை வஹ்ஷி பின்னால் இருந்து அம்பை எய்து கொன்று அவளுடைய வயிற்று வழியா வெளியே வந்துருது. அவங்க இறந்துறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் இறந்துறாங்க. அதுக்கு பிறகு பெரும் நபித்தோழர்கள் எல்லோரும் மரணமாகிட்டே வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கியதை பார்த்தவுடன் காஃபிர்கள் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க, அம்பை எய்த தயாராகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னை பாதுகாக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு. ஒவ்வொரு அன்சாரி தோழரா போறாங்க. 7 அன்சாரி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக மரணம் ஆயிடுறாங்க. அபு தல்ஹா, தல்ஹா இப்னு அபி உபைதுல்லா, சஅத் இப்னு அபி வக்காஸ், 2 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறாங்க. தல்ஹா இப்னு உபைதுல்லா வரக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும், அல்லாஹ்வுடைய தூதர் மேல் வரக்கூடிய அம்புகள் எல்லாத்தையும் தாங்குறாங்க கையால. அவங்களுடைய உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அம்பால் துளைக்கப்படுது. 2 கைகள் முழுக்க அம்பு துளைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து அவருடைய 2 கையும் செயலிழந்து போயிருது. அல்லாஹ்வுடைய தூதர் தல்ஹாவுக்கு முன்னாடி வந்து பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க, தல்ஹா இப்னு உபைதுல்லா, யா ரசூலல்லாஹ், என் கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக, நீங்க வராதீங்க முன்னாடி. என்னுடைய நெஞ்சு இருக்கு உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக, முன்னாடி வராதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தல்ஹாவுக பயங்கரமா பாதுகாக்கிறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எங்கன்னு சொல்லி. அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் எங்கன்னு தேடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற இடத்தை அபூபக்கரும் அபு உபைதாவும் போய் பார்த்துறாங்க. அபுபக்கர் வர அதை பார்த்த உடனே தல்ஹா, இனிமேல் அல்லாஹ்வுடைய தூதர் அபுபக்கர் பாதுகாத்துப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அப்படியே மயக்கமாயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உன்னுடைய தோழரை பாதுகாருங்கள். அவர் ஒன்றை கட்டாயமாக்கி கொண்டார், கடமையாக்கி கொண்டார். அபுபக்கர் கேட்டாங்க, யார சொல்லல்லா, தல்ஹா எதை கட்டாயமாக்கி கொண்டார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொண்டார். தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் சொல்லி அபுபக்கர் சொல்கிறார்கள், உஹதுடைய கலமே தல்ஹாவுடைய நாள் தான். உஹது முழுக்க தல்ஹாவுடைய நாள் தான். தல்ஹா தான் அந்த நாளுடைய முழுமையான தளபதியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தார் என்று.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் மேல் ஒரு அம்பு குத்தி அவர்களுடைய பல் உடைக்கப்படுகிறது. ஒருவர் வெட்ட வருகிறார், அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கவச ஆடையில் பட்டு இரண்டு முள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கன்னத்தை துளைத்து விடுகிறது. ஒரு பெரும் இழப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் முழுக்க ரத்தமாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை இரத்த கலமாக மாற்றி இவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். நபியே, உங்களுக்கு அதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் நாடினால் வெற்றி கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்களை வெற்றி கொடுக்க மாட்டான், தோல்வி அடைய செய்வான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருப்பது என்ற எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறது. இப்படி முழு போர்க்களமும் சோதனையாக மாறுகிறது. யாரால்? சில நபி தோழர்கள் செய்த தவறால். இந்த போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு நபித்தோழர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத அஸபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா. இந்த பத்ருடைய போர்க்களத்தில் இது இரண்டு மடங்கு இவர்களுக்கு நாம் சோதனையை கொடுத்தோம். இந்த போர்க்களத்தில் சோதனை வந்ததற்கு காரணம் என்ன? எல்லா நபித்தோழர்களும் சோதிக்கப்பட்டார்கள், ரசூலுல்லாஹ் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், அது உங்களால் வந்தது. நீங்கள் செய்த தவறு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை நீங்கள் மீறியதால் அல்லாஹ் அந்த சோதனையை பொதுவாக்கினான், எல்லோரும் அதில் பாதிக்கப்பட்டார். இந்த போர்க்களம் தோல்வியில் முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் பாடத்தை ஏற்படுத்துகிறது. பெரும் நபித்தோழர்கள் இதில் கொல்லப்படுகிறார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஹிந்த், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரைஷி குலத்தைச் சார்ந்த அந்த ஹிந்த் அவர்களுடைய உறவினர் கொல்லப்பட்டதால் ஹம்சா அவர்களை கொல்வதற்காகத்தான் வஹ்ஷி அழைத்து வந்தார்கள். வஹ்ஷி கொன்றவுடன் ஹிந்தவர்கள் ஹம்சா அவர்களுடைய உடலை பிளந்து ஈரலை எடுத்து கடித்து துப்பினார்கள். இன்னும் சில ரிவாயத்தில் மாலையாக குடலை அணிந்தார்கள், உடலை சல்லடை ஆக்கினார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய கஃபனை, அவர்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள். அவருடைய ஜனாசாவை மூடும் போது கஃபன் துணிக்கு வழி இல்லாமல் காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. ஹந்தலா ரழியல்லாஹு அன்ஹு அன்றுதான் திருமணமானது. அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாவை பார்த்தார்கள் நபித்தோழர்கள். அவர்களுடைய முடியில் தண்ணீர் சொட்டுகள் வடிந்து கொண்டிருந்தது. ஜனாசாவை குளிப்பாட்ட மாட்டார்கள் போர்க்களத்தில் இறந்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரிடத்திலே கேட்டு வர சொன்னார்கள். ஹந்தலா அன்றுதான் திருமணமாகி மனைவியோடு சேர்ந்து ஜுனூபுடைய குளிப்பு கடமையான நிலைமையில் போர்க்களத்தில் கலந்து கொண்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹந்தலாவை வானத்தில் மலக்குகள் மேகத்தின் நீர்களால் வெள்ளி பாத்திரங்களிலே படுக்க வைத்து குளிப்பாட்டுகிறார்கள் என்று. ஒரு பெரிய இழப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபித்தோழர்களுக்கும் ஏற்படுகிறது. 70 நபித்தோழர்கள் இந்த போரில் ஷஹீதாகிறார்கள். அந்த ஷஹீதான எல்லா நபித்தோழர்களும் அந்த பின்னாடி இருக்கு பாருங்க, ஒரு கேட்டு அது உள்ளதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சரியா, நம்ம ஊர்களில் இருக்கிற மாதிரி நல்லவர்கள் இறந்து போனா கட்டிடம் கட்டி குத்து விளக்கு ஏத்தி வச்சு போர்வை போத்தி வச்சு திருவிழா கந்தூரிலாம் நடக்குமே, அந்த மாதிரிலாம் இங்க நடக்காது. நபித்தோழர்கள் யாருடைய ஜனாசா எங்க இருக்குதுன்னே தெரியாம அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறுமை அவர்களுடைய மரணத்திற்கு முன்னாலும் எச்சரித்தார்கள். அல்லாஹ் யஹூதி நஸ்ரானிகள் மீது அல்லாஹ் சாபத்தை இறக்குவானாக. அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை, நல்லவர்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக எடுத்துக் கொண்டார்கள் என்று. நம்ம ஊர்களில் தான் இந்த மாதிரி கபர்கள் வணங்கும் இடமா இருக்கிறத பார்க்க முடியும். சரியா, கட்டிடத்தை கட்டி அங்க அங்க திருவிழாக்கள் நடத்தி அங்க ஊர்வலங்கள் நடத்தி அங்க குத்துவாக்கு ஏத்தி வச்சு அங்க போய் துவா செய்யறது, அங்க போய் நேர்ச்சி செய்யறது, அங்க போய் அறுத்து பழையிறது, அங்க போய் அங்க போனா குழந்தை கிடைக்கு நினைக்கிறது, அங்க போனா என்னுடைய கவலைகள் நீக்கு நினைக்கிறது எல்லாம் ஊர்ல. இங்க எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாருடைய ஜனாசா எங்க இருக்குன்னு தெரியாது. எல்லாருமே மண்ணோடு மண்ணாதான் சரிசமா அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. இப்ப 70 நபித்தோழர்கள் இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போரிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம மாறு செஞ்சேன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சோதிக்கப்படுவோம். நம்முடைய சமூகம் சோதிக்கப்படுறது காரணம் அதுதான், நம்ம சோதிக்கப்படுறது காரணம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளையை மாறு செஞ்ச காரணத்தினாலே அந்த ஒட்டுமொத்த சமூகமும் சோதிக்கப்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு எவ்வளவு கட்டளைகளை மாறு செய்யறோம், எவ்வளவு விஷயங்களுக்கு மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறோம், பல்ல நம்மளை சோதிக்க மாட்டானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் மரணமானதற்கு பிறகு கூட இந்த இடத்துக்கு வந்து இந்த ஜனாசாவுக்காக அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிருக்காங்க. மரணமாகறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா இங்க வந்து இறந்து போனவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போய் காய்ச்சல்ல படுத்தாங்க. சரியா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இதுவும் ஒன்றுதான். உஹதுடைய களம் நம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த உஹதை நேசிக்கிறோம். இங்க வந்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனாசாவுக்கு முன்னாடி போய் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அங்க நின்னு துவா செய்யக்கூடாது. அங்க போனா பரக்கத்து நினைக்க கூடாது. அங்க உள்ள மண் எடுத்துட்டு வீட்டுக்கு போனா அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான்னு நினைக்கக்கூடாது. எந்த பரக்கத்தும் இங்க எதுவுமே கிடையாது. சரியா, அங்க போய் அவர்களுக்காக துவா செய்யணும். யா அல்லாஹ், அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, நாளைக்கு மறுமையில எங்களும் அவங்களோட ஒன்னு சேர்த்துரு.
அப்படின்னு அல்லாவிடத்துல துவா செய்யணும். ஜனாசா கபர்களை சந்திக்கக்கூடிய துவாக்களை அங்க ஓதிக்கொள்ளணும். சரியா? இதான் உஹதுடைய களம். இது அந்த அம்பை கூடிய வீரர்கள் என்ன இடம், எதிரிகள் அங்க நின்னாங்க, அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நின்னாங்க, ஷஹீதானாங்கல்ல அங்க கேட்டு போட்டிருக்காங்கல்ல, அங்கதான் போர் நடந்துச்சு. சரியா? இன்ஷா இதை பார்த்துட்டு அடுத்த இடங்களுக்கு போ. ஜஸாகுமுல்லாஹு கைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் எம் குற்றங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. சரியா? அங்க போய் பார்த்துட்டு உடனே களைஞ்சு வந்துருங்க, வந்துருங்க, அப்பதான் அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போக முடியும். சரியா? லேட் பண்ணிடாதீங்க. ஒரு ஆள் லேட் ஆனாலும் எல்லாருமே காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இப்ப அதான் நடந்துச்சு. சரியா? ரெண்டு மூணு பேர் வராதனால எல்லாருமே காத்திருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா எல்லாரையும் கணக்கில் எடுங்க. நம்ம போனாதான் எல்லாருமே சீக்கிரம் தயாராகும், நிறைய இடங்களுக்கு போக முடியும். இல்ல நம்ம ஒரு தொழுகைக்கு ஹரமுக்கு போக முடியாது. ஆனா சீக்கிரம் போயிட்டு பாத்துட்டு வந்துருங்க. சரியா? வாங்குறதெல்லாம் இங்க வாங்காதீங்க, வாங்குறதுக்கு தனி இடங்களுக்கு அங்க வாங்கி கொள்ளலாம். அந்த கேட்டு பக்கத்துல போய் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு ஜனாசாவுக்காக கபர்களை சந்திச்சா ஓதக்கூடிய துவா ஓதிட்டு வந்துடணும். எங்கம்மா அங்க துழுகலாம் கூடாது.